கருப்பர் கூட்டம் சேனல் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஹாசிப் முகமது சமீபத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு கம்பி என்னும் சுரேந்தர் நடராஜன் ஹாசிப் முகமதுவுக்கும் கருப்பர் கூட்டத்திற்குமான தொடர்பு பற்றி கொண்டதாகவும் ஆனால் ஹாசிப் முகமதுவோ விசாரணையின் போது கருப்பர் கூட்டத்திற்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படி முன்னுக்கு பின் முரடான தகவல்களை இருவரும் வழங்குவதால் விசாரணை வளையத்தை முடுக்கியுள்ளதாம் காவல்துறை விசாரணை குறித்து எந்த செய்தியோ அறிக்கையோ நியூஸ் எயிட்டின் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக இதுவரை வெளியிடப்படவில்லை இது குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழின் குணசேகரனும் மௌனம் சாதிப்பதால் கடும் சர்ச்சை கிளம்பியுள்ளது இந்த நிலையில் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி நிறுவனம் ஹாசிப் முகமதுவை வேலையை விட்டு தூக்கிவிட்டதாகவும் தலைமை செய்தியாளர் குணசேகரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள ஹாசிப் முகமது விலக நிர்பந்திக்கப்படுகிறார் அடுத்து தமிழ் சேனலுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கும் குணசேகரனின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆர் எஸ் எஸ் பொரிக்கைகளின் இணையம் மூலமான பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் செவிசாய்த்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து இந்த பொறுக்கிகள் வேறொரு ஊடகவியலாளர் மீது அவதூறு பரப்ப தொடங்கியுள்ளனர் பார்ப்பனியத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறது ஊடகம் நாம் உரத்து குரல் எழுப்பாவிட்டால் ஊடகம் முழுவதும் காவி கும்பலின் அதிகாரம் தலைவிரித்தாடும் வன்மையான கண்டனங்கள் என புலம்பியுள்ளார் சூரசம்ஹாரம் தொடரட்டும் அரக்கர் கூட்டம் ஒளியட்டும் நன்றி